ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பள்ளிக்கூடத்துல 60 குழந்தைங்க செத்தப்பே புல் மேக்கப்ல தான் நான் போயிருக்கேன். பத்திரிக்கையாளங்க போட்டோ எடுக்கும் பிரைட்டா இருக்கமான நீ இப்பலாம் போய் எங்க பக்கத்துல கடையில பார்த்து வாங்கிட்டு போ. போன அரிசி எல்லாம் சத்துணகுளத்துக்கு அனுப்புனதுக்கு கலெக்டர் தான் காரணம். அதனாலதான் அந்த 45 குழந்தைய அநியாயமா இறந்துட்டாங்களே எல்லாரும் பேட்டிக்கிறாங்களே இதுக்கு உங்க பதில் என்ன சார்? அது என்னது இந்த பொண்ணாத்த கடை இன்னைக்கு லீவாட் இருக்குது? என்ன பொண்ணாத்தா இன்னைக்கு கடையில் லீவ் விட்டுட்டியா? அண்ணா மனசே சரியில்லைண்ணே கடை திறக்கிறதுக்கு. பொண்ணாத்தா போனவன் போயிட்டா அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தா போனவன் வரவா போறா? அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, உனக்கு பொழப்புன்னு ஒன்று இருக்குதல்ல அதை பாரு. அதுவும் இல்லாமல் பொண்ணாத்தா அவன் போனவன் போயிட்டா உனக்கு இன்னொரு பேத்தி இருக்கிறாள்ல அவளையாவது கரை சேர்த்து ஒன்றுமில்ல அதை நினச்சாவது பொழப்பை பாராத்தா. அந்த கடவுள் ஏந்தா என்னை இப்படி எல்லாம் சோதிக்கிறாரோ? என் கஷ்ட நஷ்டமெல்லாம் தெரிஞ்சவ அவளே போயிட்டா. இந்த சிரிக்கிய நம்பி எப்படி என்ன நான் கடை திறக்கிறது வியாபாரத்தை பார்க்கறது எல்லாம் என் தலை எழுத்து. இந்த சிரிக்கி டிவி சினிமான்னு பார்த்து பார்த்து சீரழியிறா. நீ செல்லம் கொடுத்து பிள்ளைய கெடுத்துட்ட, இப்போ கவலைப்பட்டு என்ன பண்றது? எல்லாம் போக போ சரியா போ, உழப்ப பாரு பொண்ணாத்தா நான் வரேன். பாட்டி அணுக்கா எங்க பாட்டி உள்ள இருக்காங்களா? எதுக்குடா கேக்குற? நாலஞ்சு சினிமா பட டிவிடி எல்லாம் வேணும்னு கேட்டுச்சு பாட்டி, அதை கொடுத்துட்டு போலாம் தான். அணுக்கா அக்கோ. ஏண்டா அவன் சும்மாவே டிவியே கதின்னு கிடக்குறா, பத்தாவதுக்கு நீ வேற சினிமா கேசிட்டு அது இதுன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கிறியா? பாட்டி அந்த அக்கா வாங்கிட்டு வர சொல்லிச்சு அதனால வாங்கிட்டு வந்தேன், வேண்டானா திருப்பி கொண்டு போறேன். டே விக்னேஷ் நில்லு, விக்னேஷ் குடுற டிவிடிய. அங்க என்னடா பாக்குற? குடுறா. சரி போடா. சார் நீங்கள் என்ன அவசரமாக வர சொன்னதாக கான்ஸ்டபிள் சொன்னார். செந்தில் நான் வரும்போது உங்களை ஸ்டேஷனில் பார்த்தேன், நீங்கள் இல்லையே. ஒரு கேஸ் விஷயமாக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் சார். தெரியும். நீங்கள் எந்த கேஸ் விஷயமாக போயிட்டு வரீங்கன்னு தெரியும். இல்லைங்க சார், அது வந்து நம்ம பொதுமக்களோட வரிப்பணத்துலேருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், அதனால தான் நம்மளை பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுமே தவிர சமூக விரோதிகளுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். நானும் டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நேர்மையான அதிகாரியாக தான் இருந்தேன் சார். நம்ம அரசியல்வாதியினாலேயும் சமூக விரோதியினாலையும் தான் சார் இந்த மாதிரி மாற வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை நம்பி இருக்கிற பொதுமக்களை நம்ம காப்பாற்ற முடியாது. அதனால் அரசியல்வாதிகளானாலும் சமூக விரோதினாலும் தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும். அந்த சக்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் பொதுமக்கள் நிம்மதியாக நடமாடிட்டுருக்காங்க.
யாராக இருந்தாலும் அந்த நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி செயல்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஒரு ஹையர் ஆஃபீஸியல் சொன்னதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஆஸ் எ ஃப்ரெண்டு சொன்னதை எடுத்துட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் உங்கள் மனமாற்றம் எனக்கு தேவை. நான் இந்த ஊரில் இருக்கிற வரையும் இது மாதிரி செயல்களெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, நீங்கள் போகலாம். சார், நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே என் மனசு மாறிடுச்சு. இனி நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் மட்டுமல்ல, நான் என் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் இனி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் சார், இது உறுதி. ரொம்ப சந்தோஷம். யூ கேன் கோ. எஸ் சார். இப்போ நான் சொன்னது அவருக்கு மட்டுமல்ல. இல்லை, எனக்கும் தான் சார். புரிஞ்சது சார், புரிஞ்சது சார். என்னப்பா சுப்பிரமணிய, நம்ம சட்டையை தச்சு கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா? அட பொறுப்பா, ரெண்டு நாள்க்குள்ள தச்சு தர்றேன். இப்ப என்ன கல்யாணத்துக்காக போற, இப்படி அவசரப்படுற? ஏப்பா, கல்யாணத்துக்கு போனதா சட்டை தச்சு தருவியா? காது ஒத்துக்கு போனா தச்சு தர மாட்டியா? ராமசாமி, நீ நம்ம பக்கத்துல இருக்கிற ஆள் தானப்பா. இந்த அர்ஜென்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தச்சு தர, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி பாருக்குற, அது கிடக்கட்டும். ஊர் நிலைமை என்னன்னு இப்ப தெரியுமா? ஊர் நிலவரம்னா எதை சொல்ற? வேற என்ன, நம்ம ஊருக்குள்ள கள்ளச்சாரைய வர முடிஞ்சு போச்சு இல்ல. புதுசா வந்த போலீஸ்காரரு அவங்கள பிடிச்சி தட்டு தட்டுனு தட்டிட்டாரப்பா. இப்பதாப்பா எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அது சரி சுப்பிரமணி, அந்த குலகாரனையும் கண்டுபிடிச்சா ஜனங்கள நிம்மதியா இருப்பாங்கல்ல. பொறுத்திருந்து பாரு ராமசாமி, நம்ம ஊருக்குள்ள இனி ஒவ்வொரு பிரச்சனையா கிளியர் ஆக போகுது பாரு. கவிதை சொன்னேன் அது பிரியா, உயிருடன் ஓவியம் உலவிட கண்டேன் அவள் பிரியா, கண்கள் பேசிடும் காதல் மொழியே என் பிரியா, என்னுள் இதயம் துடிக்கின்ற ஒலியே பிரியா, பிரியா, பிரியா. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு, 30 நாள் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு, வாழ்க்கை வானில் உதித்ததைக் கண்டு, வாழ்க்கை வானில் உதித்ததைக் கண்டு, வசந்தம் என் வசமானது என்று. பரணி பிரியா, தரணி பிரியா, உதய பிரியா, எனது உயிருக்கு உயிரே பிரியா.